हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर पाकपो टॉपिक वो पैराबोला प्लस टू स्टूडेंट्स मुख्य टॉपिक पैराबोला इक्वेशन ऑफ पैराबोला इक्वेशन ऑफ एलिप्स इक्वेशन ऑफ हाइपरबोला इत मूं इंपॉर्टेंट क्वेश्चन कंपा और फाइव मार्क वो अभी याबक वो अभी वीडियो नम्बर पाक आक्चुअली नम्बर पैराबोला फर्स्ट नम्बर पाक वीडियो इधर फोर टाइप्स ऑफ इक्वेशन्स अभी सैडल एपी वा एंत इक्वेशन वो अभी नम्बर पाक वीडियो को இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்க யூடியூப் சேனல்ல வரும் அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா என்னன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சுவலி பாரபோலானா என்னன்னா இதுதான் பாரபோலா ஆக்சுவலி ஓகேவா இதுதான் பாரபோலா அபௌட் ஆரிஜின் ஆரிஜின்ல பாரபோலா வரையா இதுதான் பாரபோலா இதோட ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் = 4ax நம்ம வந்து ஆரிஜின்ல நம்மளோட பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல இருக்குறத இந்த ஜெனரல் ஃபார்முல ஆஃப் பாரபோலா இதுவே வந்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து பாரபோலாவே 4 टाइप्स ஆஃப் பாரபோலா இருக்கு இது வந்து ஓபன் ரைட் வேர்டு இது வந்து ஓபன் லெஃப்ட் வேர்டு அடுத்து வந்து ஓபன் அப் வேர்டு உங்களுக்கு ஓபன் டவுன் வேர்டு உங்களுக்கு அப்படி நாலு இருக்கு இதோட ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் = இது இதோட ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் = -4ax இதோட ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் = 4ay இதோட ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் = -4ay ஓகேமா நீங்க வந்து லெஃப்ட் வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா y ஸ்கொயர் = -4ax ரைட் வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா y ஸ்கொயர் = -4ax -4 இது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆப்போசிட் தானே சோ நீங்க நாபு வச்சு ஈஸியா செக் பண்ண சொல்றேன்னா இந்த பக்கம் நீங்க ஒரு x அண்ட் y ஆக்சிஸ் கிராஃப் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு என்னது பாசிட்டிவ் சைடுல வந்து ஓபன் அப்வர்ட் வந்து ஓபன் லெஃப்ட் வேர்ட் வந்து பாசிட்டிவ் சைடு சோ வந்து நம்ம பாசிட்டிவ் சிம்பல் ஓபன் ரைட் வேர்ட் லெஃப்ட் வேர்ட் வந்து ரைட் வேர்ட் வந்து பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கும் சோ பாசிட்டிவ்ல எழுதுறோம் லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் சோ நெகட்டிவ்ல எழுதுறோம் நாம வெச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து y ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபன் அப்வர்ட் தான் பாசிட்டிவ் வரும் ஓபன் டவுன் கூட நெகட்டிவ் வரும் நீ நாம வெச்சுக்கலாம் ஈஸியா ஓகே இப்போ சப்போஸ் இது எல்லாமே வந்து ஆரிஜின்ல ஜாயின் ஆச்சுனா இப் சப்போஸ் ஒரு பாரபோலா இருக்கு ஒரு பாரபோலா இருக்கு வெச்சுக்கோ இப்படி அதாவது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஜாயின் ஆகுற மாதிரி சம் k, h சாரி h, k அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை உங்களோட y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax னு இருந்துச்சுல அங்க இருந்து என்ன ஆகும்னா y minus y கோஆர்டினேட் என்ன வருமோ அது வரும் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x க்கு பதிலா x கோஆர்டினேட் வரும் அவ்வளவுதான் எல்லா நாலு பாரபோலாலும் இதே மாதிரி தான் நம்ம இதுதான் ஈக்குவேஷன் இது வந்து அபௌட் ஆரிஜின் இது அபௌட் h, k இந்த ரெண்டு தான் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா கண்டுபிடிச்சோமா இப்போ இதோட வெர்டெக்ஸ் வெர்டெக்ஸ்னா என்னன்னா இப்போ ஒரு பாரபோலா இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் வேர்ட் வச்சு ரைட் வேர்ட் சொல்லி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம லெஃப்ட் வேர்ட் பத்தி யோசிக்கலாம் ஓகேவா இது வந்து ஆரிஜின் இப்போ சப்போஸ் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆயிருக்கு அந்த பாயிண்ட் வந்து h, k ஓகேவா இது புரிஞ்சச்சா இப்போ நமக்கு வந்து இதுல வெர்டெக்ஸ் என்னன்னா இந்த இதுல வந்து வெர்டெக்ஸ் என்னன்னா எந்த பாயிண்ட்ல அந்த பாரபோலா ஜாயின்ட் ஆகுதோ x ஆக்சிஸ்ல அதுதான் வெர்டெக்ஸ் ஓகேவா எந்த சமன்பாடுமே சரி எங்க வந்து இப்ப சப்போஸ் இங்கனா இங்க எங்க ஜாயின்ட் ஆகுதோ அதுதான் வெர்டெக்ஸ் ஓகேமா ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்னா என்னன்னா एक्चुअली ஃபோக்கஸ் மீன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ஃபோக்கஸ் வந்து ஆக்சுவலி வந்து இங்க இந்த பக்கம் வரும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ் வந்து இங்க இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஏன்ற டிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸ் வரும் ஓகேவா சாரி லேட்டஸ் வெக்டர் வரும் லேட்டஸ் வெக்டர் இந்த பாயிண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் னு சொல்றாங்க ஓகேவா எந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் சொல்வாங்கன்னா இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் a ல இருந்து ஒரு லேட்டஸ் வெக்டம் இது பேர் வந்து லேட்டஸ் வெக்டம்னு சொல்வாங்க லேட்டஸ் சாரி
லேட்டஸ் ரெக்டம் சொல்லுவாங்க அந்த இது வந்து எங்க லைன்ல ஜாயின் ஆகுதோ அதுதான் ஃபோக்கஸ் ஓகேவா இப்ப சப்போஸ் இங்க நமக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு இருக்க ஏ டிஸ்டன்ஸ்ல எடுத்தீங்கன்னா அது வந்து வெர்டெக்ஸ் அதாவது இங்க பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா அது பேர் வந்து டைரக்ட்ரிக்ஸ் சரியா ஓகேவா இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் ஓகேவா இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்ம வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஃபோக்கஸ் என்னது ஃபோக்கஸ் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு ஏ கமா ஜீரோ வரும் இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இது வந்து அபவுட் ஆரிஜின் சாரி அபவுட் ஆரிஜின்ல எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஏ கமா ஜீரோ வரும் டயக்ராம் வந்து அபவுட் ஆரிஜின்ல எடுத்தாதான் ஏ கமா ஜீரோ வரும் ஓகேவா இப்போ என்ன ஆகுதுன்னா இதுல வந்து என்ன ஆகும்னா இங்க வந்து இதையும் ஆட் பண்ணணும் இங்க ஹெச் கமா கே பிளஸ் என்ன பண்ணணும்னா ஏ பிளஸ் ஹெச் கமா ஜீரோ பிளஸ் கே ஓகேவா நமக்கு வந்து பேரபரா சம்ஸா கொடுத்துருக்கு நம்ம போட்டு பார்த்து தான் நமக்கு புரியும் நான் சம் சொல்லி தரேன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது ஓகேவா இதுதான் டயக்ராம் இதை வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரி ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரினா எந்த ஆக்சிஸ்க்கு சிமெண்ட்ரியா இருக்கு y axis க்கு அசிமெட்ரியா இருக்கு சோ y is equal to k k னா அந்த k க்கு டிஸ்டன்ஸ்ல அந்த ஆக்சிஸ் சிமெட்ரியா இருக்கு ஓகேவா இது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் நம்ம என்னன்னா x axis க்கு இதெல்லாம் கரெக்ட்டா x axis க்கு x axis ல நமக்கு எந்த பாயிண்ட் ஆட் ஆகுதோ அதை ஈக்குவேஷன் ஓகேவா சோ x is equal to h minus a அதாவது இந்த டிஸ்டன்ஸ் minus a தான் உங்களுக்கு டைரக்ட்ரிக்ஸ் வரும் ஓகேவா சோ லெந்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் லெந்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இஸ் ஆல்வேஸ் 4a ஓகேவா இவ்வளவு தான் நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் இது வந்து ஓபன் ரைட் வர்க் மட்டும் இப்போ அடுத்து இதே மாதிரி லெஃப்ட் வர்க் எடுத்தீங்கனா வெர்டெக்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும் வெர்டெக்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும் இப்போ லெஃப்ட் வர்க் எடுத்தீங்கனா சாரி சம் பாயிண்ட் ஆன் x ஆக்சஸ்ல சோ அதுக்குள்ள so vertex h comma k focus எடுத்தினா நெகட்டிவ்ல வரும் அவ்வளவுதான் அதாவது வந்து 4 h minus k sorry h minus a comma k இங்க வந்து h plus a னு எழுதிப்போம் focus கரெக்ட்டா h plus a னு எழுதிப்போம் இங்க x என்ன நெகட்டிவ்ல வரதால h minus a னு எழுதுறோம் ஓகேவா டைரக்ட்ரிக்ஸ் மாறும்போது என்ன வரும் டைரக்ட்ரிக்ஸ் ஒண்ணுமே இல்ல நம்ம டைரக்ட்ரிக்ஸ் வந்து h plus a னு எழுதிப்போம் நமக்கு வந்து இந்த பக்கம்ல so என்ன பண்ணனும்னா x is equal to h plus a இங்க மைனஸ் ஏ லேட்டஸ் ரெக்டம் எல்லாத்துக்குமே 4a தான் வரும் சோ புரிஞ்சுச்சா இதான் வந்து இது நெகட்டிவ்ல இப்ப நம்ம வந்து பாசிட்டிவ்ல இப்ப அப்ப அப்போட வர எடுத்தினா வெர்டெக்ஸ் தான் ஃபோக்கஸ் என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா இப்ப ஃபோக்கஸ் வந்து நம்ம நார்மலா வந்து அப் டவுன் எடுக்கும்போது இங்க வந்து 0, a னு எடுத்தோம்ல a, 0 எடுத்து இப்ப அப் டவுன் எடுக்கும்போது ஃபோக்கஸ் வந்து a, 0 for origin okay va sorry anga a, 0 inga 0, a okay va illa adukku or difference so enna pannuvom nam focus edukku irupom ipo vera or point la irundha focus edukku irupom inda a, 0 oda inda namba inda vertex add pannuvom inga adhe maari dhaan inga vertex enadhu h, k correct ah h, k indra po 0 plus h, a plus k idhu dhaan namakku vandha vertex இங்க வந்து y ஆக்சஸ்க்கு பேரலலா இருக்கறனால y equal to k ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி இங்க வந்து x ஆக்சஸ்க்கு பேரலலா இருக்கறனால x is equal to h என்ன செகண்ட் இதுன எழுதணும் சோ அதான் ஓகேவா இது எழுதும்போது y is equal to k minus a இங்க வந்து h எடுத்தோம் ஏன்னா x ஆக்சஸ்க்கு வந்து அந்த இங்க y இருக்கறனால k எடுத்துக்கோம் ஓகேவா இது வந்து நீங்க வேணும்னா நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் குடுக்குறேன் லாஸ்ட்ல இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் சரியா ஓகே நம்ம வந்து இந்த மாடல்ல வச்சு எப்படி நம்ம எப்படி வந்து ஒரு சம்மோட ஃபோக்கஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஒரு சம்ம நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே ஒரு ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து -√2, 0 இது வந்து ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் வந்து x √2 கொடுத்திருக்காங்க சோ இதுல இருந்து எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா கண்டுபிடிக்கலாம் என்ன ஈக்குவேஷன் ஓபன் ஆகுவடா ஓபன் டவுன் வரா ஓபன் சைடு ரைட் சைடா ஓபன் லெஃப்ட் சைடா நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே
நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ கமா ஜீரோ கரெக்டா ஏ கமா ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் சாரி மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மைனஸ் ஏ கமா ஜீரோ கண்டிப்பா ஃபோக்கஸ் மைனஸ் ஏ கமா ஜீரோனா கிளியர்லி வந்து நமக்கு ஏ கமா ஜீரோனா தான் இந்த ஓப்பன் ரைட் வேர்டு மைனஸ் ஏ கமா ஜீரோனா ஓப்பன் லெஃப்ட் வேர்டு ஸோ என்ன ஆகும்னா மைனஸ் ஏ கமா ஜீரோனா ஸோ வந்து என்ன ஆகும்னா parabolize clearly parabolize open leftward எதுல இருந்து கண்டுபிடிச்சீங்க leftward எதுல இருந்து கண்டுபிடிச்சீங்க so since minus வந்து இருக்கு axis of symmetry என்ன வரும் symmetry எந்த பக்கம் வரும் x axis தான் symmetry கரெக்ட்டா axis of symmetry as x axis ஓகே நமக்கு வெர்டெக்ஸ்ல என்னமோ இங்க ஃபோக்கஸ் என்ன கொடுத்திருக்காங்க மைனஸ் ஏ கமா ஜீரோ சார் கண்டிப்பா ஃபோக்கஸ் நமக்கு என்னதான் வரும் சாரி ஃபோக்கஸ் வந்து கொடுத்திருக்காங்க என்ன வரும் இதுல இருந்து இதுல என்ன கொடுத்திருக்காங்க வெர்டெக்ஸ்ல உள்ள வெர்டெக்ஸ்ல வேல்யூ என்னது ஜீரோ கமா ஜீரோ ஏன்னா கண்டிப்பா வந்து ஆரிஜின்ல இருந்தா மட்டும் தான் இங்க ஜீரோ வரும் எல்லாம் வேல்யூ தானே வரும் சோ ஆரிஜின்ல இருந்தனால அப்படி இருக்கு சோ ஓகே நமக்கு வந்து தேவையான என்ன ஃபார்முலா வெர்டெக்ஸ் இருக்கு vertex வந்து 0, 0 நம்ம ஃபார்ம்ல என்னது y minus so open leftward so y minus h சரி ஆமா y minus h comma k no sorry k y minus k the whole square is equal to minus leftward la minus varla minus 4 into x minus h okay வா இங்க k ோட வேல்யூ என்னது 0 h ோட வேல்யூ 0 so y square is equal to minus 4 x okay இப்போ நமக்கு 4ax கரெக்ட்டா ஃபார்முலா 4ax ஃபார்முலா வரும்போது a ோட வேல்யூ வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஓகேவா சோ √2 சோ -4 √2x y² இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பாரபோலா கண்டுபிடிச்சிட்டமா ஓகே இப்போ வந்து கொடுத்திருக்க இன்னொரு இதே மாடல் என்ன வந்து பார்க்கலாம் இது வந்து ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்க கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் யூஸ் பண்ணனும் அவ்வளவுதான் சரி ஓகே இப்போ வந்து வெர்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க வெர்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க 5, -2 னு கொடுத்திருக்காங்க ஃபோக்கஸ் வந்து 2, -2 னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க இப்போ என்ன அர்த்தம்னா இப்போ டயகிராம் மாதிரி எடுத்துக்கலாம் வெர்டெக்ஸ்ோட வேல்யூ வந்து 5, -2 னு கொடுத்திருக்காங்க அதாவது என்ன அர்த்தம்னா 5 x axis of 5 y axis of -2 so இதுதான் நம்மள வேல்யூ கரெக்ட்டா so என்ன ஆகும்னா அப்போ நமக்கு வந்து இதுதான் பாரபோலாவோட நியூ இது so இங்க தான் நமக்கு பாரபோலா ஜாயின்ட் ஆகும் இப்போ இது வந்து 0, 0 ஆனா இதுதான் நம்மள பாரபோலா ஜாயின் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த வெர்டெக்ஸ் வந்து 5, -2 னு கொடுத்திருக்காங்க ஃபோக்கஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, -2 நீங்க இப்போ என்னன்னா ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன் இது எப்பனா லெஃப்ட் வர போட்டேன் சாரி ஓகே நான் எதுக்கு இந்த லெஃப்ட் வர போட்டேன் அப்படி பாப்போம் சாரி இத நம்ம பண்ண முடியாது இப்போ ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுத்தனா நான் சொல்லி கொடுக்க பாருங்க இது எப்படி நான் பண்றேன்றதை 5, -2 கொடுத்திருக்காங்க 2, 2, 2 இங்க தான் 2, -2 இங்க வரும் 5, 2 இங்க வரும் ஃபோக்கஸ் வந்து அதாவது வந்து பாரபோலாக்கு உள்ள தான் ஃபோக்கஸ் வரும் கரெக்ட்டா சோ இது ஃபோக்கஸ் லைனா இருந்துச்சுனா கண்டிப்பா பாரபோலா வெர்டெக்ஸ் ஜாயின் பண்ணி இப்படி தான் வரும் புரியுதா இது வெர்டெக்ஸ் இது ஃபோக்கஸ் பாயிண்ட் இது வெர்டெக்ஸ் பாயிண்ட் சோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் குள்ள தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் வரும் சோ நீங்க ஜெனரலா நான் போச்சுனா இது ரெண்டும் சேமா இருந்துச்சுனா அது இது ரெண்டும் சேம் அதாவது y ஆக்சிஸ் ரெண்டுமே சேமா இருந்துச்சுனா ஓபன் லெஃப்ட் வேர் ஆர் ரைட் வேர் ஓகேவா ஃபர்ஸ்ட் டிப் நான் வச்சுக்கோங்க ஓபன் லெஃப்ட் வேர் ஆர் ரைட் வேர் இது ரெண்டும் சேமா இருந்துச்சுனா அப்புறம் ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் பாருங்க வெர்டெக்ஸ் வந்து ஃபோக்கஸ் விட கிரேட்டரா இருந்துச்சுனா லெஃப்ட் வேர் ஓபன் ஃபோக்கஸ் வந்து சாரி வெர்டெக்ஸ் எஃப் விட சின்னதா இருந்துச்சுனா ஓபன் ரைட் வேர் ஓகேவா புரிஞ்சுதா இஸ் தட் ஸ்மால் ட்ரிக் ஓகேவா இப்போ நமக்கு என்ன இங்க 2, -2 5, -2 சோ நமக்கு ஈக்குவேஷன் என்ன நமக்கு என்ன வேணும் சோ நமக்கு என்ன ஃபார்முலா
So the required equation is on the x axis. Now we have axis of symmetry on the x axis. Open left one is the first one. Now we have the formula. Open left one formula is y square, y minus k the whole square is equal to 4 minus 4a into x minus h. So k the value is minus minus 2. So minus of minus 2 the whole square is equal to minus 4. பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பை.